இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அடுத்த ஐந்து நாட்களுக்கு ரொம்பவே மோசமான நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முக்கியமான ஒரு தகவல்களானது தற்போது வெளியாயிருக்கு ஸோ அந்த வகையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அப்படி என்ன மோசமான நிலை அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அடுத்த ஐந்து நாட்கள் அப்படி என்ன மோசமான நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டால் போல் நாம் நடந்துக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அடுத்த ஐந்து நாட்களுக்கு மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது மேலும் இனி இந்த ஐந்து நாட்கள் மழையின் அழிவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அப்படி என்ன நிலவரம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான வானிலை தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த ஐந்து நாட்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு ஏதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல்களை கூட நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தயவுசெய்து யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதாவது தேசிய தலைநகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நேற்று அதிக மழை பெய்தது மேலும் இதனால் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்த பின்னர் நீர் வெளியேற்றத்தால் பல இடங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கனமழை காரணமாக டெல்லி குர்கான் மற்றும் நொய்டாவில் மக்கள் சிரமங்களை தற்போது வரை எதிர்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மழை காரணமாக அந்த பகுதிகளெலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக தடைபட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த சூழ்நிலையில் திரும்ப அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிகவும் கனமழை எச்சரிக்கையானது மீண்டும் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒடிசாவில் வடக்கு கடலோர பகுதியில் திரும்ப குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு ஸோ இதன் காரணமாக தான் திரும்ப அடுத்த ஐந்து நாட்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்த ஐந்து நாட்களுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று இருபத்தி நாலு மணி நேரமே ரொம்பவே கடுமையான எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு நோக்கி நகர்ந்து இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் இன்னிலிருந்து அடுத்த ஐந்து நாட்கள் நிச்சயமாக அதிக மழைக்கு வாய்ப்பிருக்கு அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மேற்கு மத்திய பிரதேசத்திலும் கிழக்கு ராஜஸ்தானில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியும் குஜராத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு போல் ஜம்மு இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் பஞ்சாப் சண்டிகர் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி ஆகிய நாடுகளில் வரும் இந்த ஐந்து நாட்களில் அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது ஸோ இதனைத் தொடர்ந்து கரடு முரடான சாலைகள் மற்றும் பலவீனமான கட்டடமைப்புகள் மண் வீழ்ச்சி மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுவது குறித்து அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த பலத்த மழை காரணமாக பார்வை குறைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு நெரிசல்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது அதே போல் தாழ்வான பகுதிகளில் நீர் வெளியேறுவது போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நேற்றே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹரியானா பஞ்சாப் மற்றும் சண்டிகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்திருக்கு ஸோ அங்கே அதிகபட்ச வெப்பநிலை பார்த்துக்கணிச்சுக்கோங்கள குறைவாக பதிவாகியிருக்கு ஸோ அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் கண்டிப்பாக தென்வங்க மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஸோ இந்த மழை காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கு நாம் ரொம்பவே தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது கொடை எடுத்துகிட்டு போங்க அதே போல் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபான பகுதியில் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து நாட்கள் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதே போல் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த சில தினங்களாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அங்கே மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதே போல் கர்நாடகாவில் இருக்கிற பல அணைகள் நிரம்பி தற்போது அதனால் தமிழகத்துக்கு நீர்வரத்து கூட அதிகமாக இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த சூழ்நிலையில் திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து நாட்களுக்கு அங்கேயும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தமிழகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீலகிரி மாவட்டம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஒரு வாரம் பெய்த கனமழையால் அங்கே வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வானிலை மையம் தகவல்கள் அளிச்சிருக்கு அந்த வகையில் புதுச்சேரி காரைக்கால் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மலைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்துக்கு குறிப்பிடப்பட்ட மழை தகவல்கள் ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் கனமழை பார்த்திங்கன்னா வந்து கொட்டி தீர்த்திருக்கிறது ஸோ இதனால் சாலைகளில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் அதாவது தென்மேற்கு பருவமழை காரணமாக வட இந்தியாவில் கனமழை பெய்து வருது இந்த பருவமழை பெரும்பாலும் ஒரு வாரமாக தொடர்ந்து அடைமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் நேற்று சில மணி நேரம் வச்சுக்கோங்களேன் டெல்லியில் ரொம்பவே கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது ஸோ இதனால் சாலையில் வெள்ளம் பார்த்திங்கன்னாச்சுங்களேன் கரை புரண்டு ஓடி இருக்கிறது அதிகாலையில் நேற்று டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற நகரங்களில் கனமழை பெய்து வந்திருக்கு ஸோ இதனால் பெரும்பாலான இடங்களில் நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை வெள்ளம் வெளியேற முடியாமல் சாலையிலே தேங்கி நின்றுருக்கு ஸோ இதனால் காலையிலே கடும் போக்குவரத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று டெல்லியில் ஏற்பட்டிருக்கு ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க எல்லோரும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானிலை பற்றிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த தகவல்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்குது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இதை நீங்கள் செய்தியில் கேட்டுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது செய்தியில் கேட்காமல் நிறைய பேர் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் இந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இனி வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க மேக்ஸிமம் மழையில் நினைறத தவிர்த்துக்கோங்க அதே போல மேக்மம் உங்களோட பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அபாயம் இருந்ததுன்னா சேஃபான பகுதியில் இருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்து நாட்களுக்கு ரொம்பவே சேஃபான முறையில் இருங்க எனிவேஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த வானிலை பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வானிலை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இடத்துல ரொம்பவே சேஃபாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொண்டு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்